எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். இந்த சீரீஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏரியா 51 சீரீஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் 1950s டு 1970s காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆர்ம்ஸ் ரேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆர்ம்ஸ் ரேஸ் அதாவது யாருடைய ஆயுதங்கள் அதிகம்னு. இதுல யூஎஸ் எதுல ஸ்பெஷலைஸா இருந்துச்சுன்னா, அவங்க அதிகப்படியான நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணாங்க, மிக சிறப்பான பைப்லைன்ஸ் வச்சிருந்தாங்க. இதே ரஷ்யா பெட்டர் மிசைல் சிஸ்டம் வச்சிருந்தாங்க, எஸ்ஏ சிஸ்டம் வச்சிருந்தாங்க, அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மேல பறக்கிற விமானத்தை அடிக்கிற மிசைல் சிஸ்டம். அதுக்கப்புறம் எஸ்எஸ் மிசைல் சிஸ்டம் வச்சிருந்தாங்க, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யால இருந்து ஜெர்மனி அடிக்கலாம், ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து இன்னொரு சர்ஃபேஸ் அடிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரஷ்யன்ஸ் கிட்ட எம்ஐஜி ஃபைட்டர் பிளேன்ஸ் இருந்துச்சு, பெஸ்ட் ஃபைட்டர் பிளேன்ஸ். இந்த மாதிரி ஆர்ம்ஸ் ரேஸா போயிட்டு இருந்த வரலாறு ஒரே ஒரு இன்வென்ஷன் ஸ்பேஸ் ரேஸா மாத்துச்சு. அது என்னதுன்னா ஸ்பட்னிக் 1. அக்டோபர் 4 தேதி 1957 ரஷ்யா ஸ்பட்னிக் 1-ஐ லான்ச் பண்ணுச்சு. ஸ்பட்னிக் 1 தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட். முதல்ல சேட்டலைட்னால எதுக்கு ஒரு ஸ்பேஸ் ரேஸ் உருவாகணும்? சேட்டலைட் ஒன்றும் ஒரு வெப்பன் கிடையாதுல்ல, அந்த டெக்னாலஜியை வச்சு ரஷ்யாவால் அமெரிக்காவுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆக்சுவலாக ரஷ்யா சேட்டலைட்டை லான்ச் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்கா கஷ்டப்பட்டு 90,000 ஃபீட்ல பறக்கிற ஒரு ஸ்பை பிளேனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, A12 ஆர்கேஞ்சல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ப்ராசஸ் கூட கம்ப்ளீட்டா முடியல. இவ்வளவு கஷ்டம் எதுக்காக? வானத்துல இருந்து மத்த நாட்டு ஜியோகிராபிய மிலிட்டரி பேஸ போட்டோ எடுக்கிறதுக்காக, ஸ்பை பண்றதுக்காக. இதே வேலையை ரஷ்யா இப்ப எங்க இருந்து பண்ண போறாங்கன்னா, ஸ்பட்னிக் 1 தான ஃபர்ஸ்ட் சேட்டலைட். இந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட்ல பூமியை போட்டோ எடுக்கிற ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அந்த சேட்டலைட்டோட பேட்டரியே 3 வாரம் தான் தாங்குச்சு, அதுக்கப்புறம் சார்ஜ் காலி. ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யா லான்ச் பண்ண சேட்டலைட்ஸ்லாம் இன்ஃப்ராரெட் இமேஜ் எடுக்கிற ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தாங்க. ஆனால் ரஷ்யன் சேட்டலைட்ஸ்க்கும் ஒரு பெரிய ட்ராபேக் இருந்துச்சு, அவங்களால ஸ்பேஸ்லேருந்து துல்லியமாக இமேஜஸ் எடுக்க முடியல. பட் அமெரிக்காவோட A12 ஆர்கேஞ்சலாலையும் சரி, U2 பைப்லைனாலையும் சரி, மிக துல்லியமாக ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்ம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், வானத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்மில் எத்தனை மாடுகள் இருந்தது என்பதை கூட அமெரிக்கா பைப்லைன்ஸ் வானத்திலிருந்து எடுத்த ஃபோட்டோவில் கிளியராக தெரியும். அண்ட் அமெரிக்காவுக்கு பெரிய கவலையாக இருந்தது என்னன்னா, 1960 May 1 பிறகு U2 இன்சிடென்ட்னால U2 பைப்லைன்ஸை பற்றி ரஷ்யாவுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி நெவேடா டெஸ்ட் சைட்ல தான் அமெரிக்கா நியூக்ளியர் பாம்பிங் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்ட்டு உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். நெவேடா டெசர்ட் மேலே அடிக்கடி பறக்கிற மாதிரியே அந்த சேட்டலைட்ஸோட ஆர்பிட்டல் பாத்த செட் பண்ணாங்க. இதனாலேயே அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஏரியா 51ல இம்பாசிபிள் டிசைன் உள்ள ஃபிளைட் மாடல்ஸ் எல்லாம் நிக்க வச்சாங்க. அதெல்லாம் வெறும் டம்மி பீஸ் தான், பறக்கலாம் முடியாது. ஷோரூம்ல ஷோகேஸ்ல மொபைல் போன் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம ஆக்சுவலா எபிசோட் 1ல பாப் லேசரை பத்தி பார்த்திருப்போம்ல, பாப் லேசர் தான் ஏரியா 51 பத்தி வெளி உலகத்துக்கு சொன்னதே. ஆக்சுவலா அவன் அந்த டிவி இன்டர்வியூல முக்கியமா 2 விஷயம் சொல்லியிருப்பான். 1, பல ஏலியன் ஃபிளைட்ஸ் ஏரியா 51ல பார்த்ததாகவும், அந்த ஏலியன் ஃபிளைட்ஸ் அமெரிக்கன்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ட்ரை பண்ணதாகவும் சொல்லியிருப்பான். அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல தான் பாப் லேசரும் வர்க் பண்ணதா சொல்லியிருப்பான். பாப் லேசர் மொத்தமே ஏரியா 51ல வர்க் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 3 மாசம் தான். அந்த 3 மாசத்துலயும் அப்ராக்சிமேட்டா ஒரு 10-15 ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் அவன் வர்க் பண்ணதே. சோ பாபுக்கு ஆக்சுவலா ஏரியா 51ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலா பாபை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், அப்படிதான் ஏரியா 51லயும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவன் பார்த்த ஏலியன் ஃபிளைட்ஸ் U2-ஓ ஆர்கேஞ்சலோ இல்லங்க, ரஷ்யன் சேட்டலைட்டோட இமேஜஸ்ல ஆர்கேஞ்சல பத்தி கிளியரா தெரியக்கூடாதுன்னு வித்தியாசமா ஃபிளைட் செஞ்சு ஓபன் ஸ்பேஸ்ல வச்சிருந்தாங்கன்னு சொன்னால அந்த ஃபிளைட்ஸ் தான். செகண்ட் பாயிண்ட், ஏரியா 51ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க, ரஷ்யன்ஸோட MIG ஃபிளைட்டை பண்ணாங்க. இன்ன எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா MIG-21 ஃபைட்டர் ஜெட். நான் ஏற்கனவே சொன்னால ரஷ்யாவோட ஸ்ட்ரெங்த் ஃபைட்டர் ஜெட்டும் கூட. சரி, ஃபர்ஸ்ட் இந்த MIG-21 எப்படி அமெரிக்கா கிட்ட வந்துச்சு, எப்படி ஏரியா 51க்கு வந்துச்சு, இது எப்படி வந்துச்சுனா ஆபரேஷன் டைமண்ட் மூலமா வந்துச்சு. இந்த ஆபரேஷன் டைமண்ட் ஆக்சுவலா யாரோடதுனா மொசாடோடது. அந்த காலத்துல மொசாட் எப்படியாவது ஒரு ரஷ்யன் ஃபிளைட்டையாவது பிடிச்சிரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரே கோல் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு ரஷ்யன் MIG ஃபிளைட் ஆது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இதுக்காக அவங்க சூஸ் பண்ண ஆளுதான் முன்னீர் ரெட்ஃபா. இவன் ஒரு ஈராகி ஃபைட்டர் பைலட்,
இவனை மொசாட் காண்டாக்ட் பண்றாங்க, ஒரு லேடி ஏஜென்ட்டை வச்சு காண்டாக்ட் பண்றாங்க. மொசாட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன், இந்தியாவுக்கு எப்படி ராவோ அமெரிக்காக்கு எப்படி சிஐஏஓ, அதே மாதிரி இஸ்ரேலுக்கு மொசாட். இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அது, உளவுத்துறை அது. அந்த காலத்துல ஈராக ரஷ்யா சப்போர்ட் பண்ணுச்சு, அதனால ஈராக்கோட மிலிட்டரி ஃபோர்ஸ் கிட்ட எம்ஐஜி ஃபைட்டர் பிளேன் இருந்துச்சு. இப்போ முன்னீர் ரெட்ஃபாவோட ஒரே வேலை என்னன்னா டெஸ்டிங் எடுக்கிற மாதிரி அந்த ஃபிளைட்டை எடுத்து மொசாட் கிட்ட கொடுக்கணும். அதுக்கு பதிலாக மொசாட் அவனுக்கு $1 million அவனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் வேற ஒரு நாட்டில் புது ஐடென்டிட்டி தரதான் சொன்னாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ரெட்ஃபா முனீர் 1966 MiG-21 ஈராக் மிலிட்டரியில இருந்து ட்ரெயினிங்க்கு எடுக்கிற மாதிரி வெளியே எடுத்து ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறான். இந்த ஃபைட்டர் ஜெட் மொசாட் கிட்ட வந்து சேருது. மொசாடுக்கும் சிஐஏக்கும் அந்த காலத்தில் நிறைய ஒப்பந்தங்கள் இருந்துச்சு. சிஐஏக்கு மொசாட் கிட்ட MiG-21 வந்த விஷயம் தெரிஞ்சது. ஹேவ் டாக் நட், இது சிஐஏவோட ஒரு ப்ராஜெக்டோட பேரு. இந்த ப்ராஜெக்டோட கோலே என்னன்னா வெரி சிம்பிள், மொசாட் கிட்ட இருந்து அபிஷியலா இந்த MiG-21 ஏரியா 51 கொண்டு வரணும். இப்படிதான் MiG-21 ஏரியா 51 வந்துச்சு. ஏரியா 51ல இந்த MiG-21 பார்ட் பார்ட்டா பிரிச்சாங்க. இந்த ஃபிளைட்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்டியும் ரீஇன்ஜினியர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த ரீஇன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல தான் பாபும் இருந்தான். இந்த ரீஇன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் 1-2 வருஷமா நடக்கலங்க, பல வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இதனால அமெரிக்கன்ஸ்க்கு என்ன கிடைச்சதுன்னா MiG-21ல இருக்க ரேடார் டிவைஸ் கிடைச்சது. ரஷ்யன்ஸோட ரேடார் டிவைஸ் எப்படி வொர்க் ஆகும்னு தெரிஞ்சது. சோ அமெரிக்கன்ஸ்க்கு அவங்களோட ஆர்கேஞ்சல் ஃபிளைட்டை கேமஃப்ளேஜ் பண்ண, ரஷ்யன் ரேடார்ல இருந்து மறைக்க இன்னும் ஈஸியா இருந்துச்சு. அவங்க என்ன வேவ்லென்த்ல ரேடியோ சிக்னல்ஸ் ரிசீவ் பண்றாங்க, டிரான்ஸ்மிட் பண்றாங்க என்பது தெரிஞ்சது. ஒன்ஸ் அமெரிக்கன்ஸ்க்கு ரஷ்யாவோட ரேடார் சிஸ்டத்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சோடனே அவங்க வெறும் ஸ்டெல்த் ஸ்பை பிளேன்ஸ் மேக் பண்றதோட நிறுத்தல, ஸ்டெல்த் பாம்பர் பிளேன்ஸையும் மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது U2 சரி இல்ல ஆர்கேஞ்சலும் சரி ரெண்டுமே ரேடார்ல மறையும், ஆனா அந்த ஃபிளைட்டால ஸ்பை தான் பண்ண முடியுமே தவிர பாம்ஸ் போட முடியாது. அதால வெறும் போட்டோ தான் எடுக்க முடியும். சோ இப்போதைக்கு அமெரிக்காவோட பிளான் என்னன்னா ரேடார்ல தெரியாத ஒரு பாம்பரை உருவாக்கணும்ன்றது தான். அதுதான் F-117. இதுதான் அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெல்த் பாம்பர். இந்த ப்ராஜெக்ட்ட 1970ஸ்ல ஆரம்பிக்கறாங்க. பட் ஒரு பிரச்சனை என்னன்னா F-117-ஐ ஏரியா 51ல டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பாம்பர் ஃபிளைட். எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா F-117-ஆல டார்கெட் அட்டாக் பண்ண முடியுதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு மாக் பாம்ப்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால ஏரியா 51ல இருந்து 70 மைல்ஸ் தூரத்துல இருக்க டோனாபா டெஸ்ட் ரேஞ்சில டெஸ்ட் பண்றாங்க. இந்த F-117 டெஸ்டிங்க்கு அப்புறம்தான் ஏரியா 51 ஸ்பை பிளேன்ஸ் டெஸ்டிங் சைட்ல இருந்து வெப்பன்ஸ் டிவிஷனா மாறுச்சு. அமெரிக்காவோட புது புது வெப்பன்ஸை இங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவோட பல வகையான சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் ஏரியா 51ல டெஸ்ட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு வேணா இந்த ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கேஞ்சல், U2, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராஜெக்டா இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல இது ஒரு சீக்ரெட் ஃபெசிலிட்டி தான். சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழலாம். ஏரியா 51 ஒரு மிலிட்டரி பேஸ் தான், அங்க ஏலியன்ஸ் ரிலேட்டட் ஆபரேஷன்ஸ்லாம் நடக்கல, அதுக்கு பதிலா அமெரிக்காவோட சீக்ரெட் வெப்பன் டெஸ்டிங் தான் நடந்தது அப்படின்றது எப்போ வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது, எப்படி தெரிய ஆரம்பிச்சது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 2001 பயணிக்கணும். ஏன்னா 2001 தான் 9/11 நடந்துச்சு, ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்துச்சு. 9/11 பிறகு அமெரிக்காவோட மோஸ்ட் வாண்டட் மென் யாருன்னா ஒசாமா பின் லாடன் தான். அந்த சமயத்துல அமெரிக்கா கிட்ட பிரெடேட்டர் ட்ரோன் இருந்துச்சு. ட்ரோன் அதாவது இது ஒரு ஃபிளைட் ரோபோட். இந்த ட்ரோனுக்குள்ள மனுஷன் தான் உட்காந்து இயக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்ல, ரிமோட் கண்ட்ரோல் மூலமாவே இந்த ட்ரோனை இயக்கினாலே போதும். இந்த ட்ரோன்ல வெப்பன் சிஸ்டமும் இருந்துச்சு, அதாவது இந்த பிரெடேட்டர் ட்ரோனால தாக்கவும் முடியும். இப்ப அமெரிக்காவோட பிளான் என்னன்னா இந்த பிரெடேட்டர் ட்ரோனை வச்சுதான் ஒசாமா பின் லாடனை சாகடிக்கலான்றது. அதனால இந்த ட்ரோனை எங்க அனுப்புறாங்கன்னா ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. 9/11 நடந்தது 2001ல, ஒசாமா பின் லாடன் செத்தது 2011ல, 10 வருஷம் கழிச்சுதான். 9/11 நடந்து 10 வருஷம் கழிச்சுதான் இந்த பிரெடேட்டர் ட்ரோன் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புற பிளான் 2001லயே இருந்துச்சு. ஸோ அந்த பிளான் என்னாச்சு, அதுக்கும் ஏரியா 51க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் தாங்க இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோட். சம்டைம்ஸ் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸோட ரியல் ஸ்டோரிஸ் நிஜமாவே செமையா இருக்கும். ஸ்டே டியூன்ட். நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.